தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் திரை பார்க்க படம் கதாநாயகன் தமிழ் சினிமாவில் மினிமம் கேரண்டி என்ற ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படி ஒரு கதைக்களம் தான் காமெடி படங்கள் அந்த வகையில் எழில் இயக்கத்தில் வேலைன்னு வந்தட்டா வெள்ளக்காரன் என்ற செமையிட் கொடுத்த விஷ்ணு அடுத்து முருகானந்தம் என்ற அறிமுக இயக்குனருடன் கைகோத்துள்ளார் இப்படமும் அதேபோல வரவேற்பை பெற்றதா பார்ப்போம் படத்தின் கதை விஷ்ணு மிகவும் பொறுப்பான பையன் சண்டை வம்பு தும்பு என எதிர்க்கும் போகாமல் தான் உண்டு தன் வேலை ஒன்று நிற்பவர் இவருக்கு தன் பக்கத்து வீட்டில் இருக்கும் கேத்ரினாவை பார்த்தவுடன் காதல் வருகிறது ஒரு நாள் மார்க்கெட்டில் ஒரு ரவுடி கும்பல் அப்பாவி ஒருவரை போட்டு அடிக்க அதை தட்டி கேட்கிறார் கேத்ரின் அப்பா அந்த இடத்தில் இருக்கும் விஷ்ணு அவரை காப்பாற்றாமல் பயந்து ஓடுகிறார் அடுத்த நாள் கேத்ரினை விஷ்ணுவுக்கு பொன் அடுத்த நாள் கேத்ரினை விஷ்ணுவுக்கு பொன் கேட்டு சரண்யா பொன்வனுடன் செல்ல அங்கு கேத்ரின் உன் பையன் ஒரு கோழை என்று அவமானம் செய்கிறார் இதன் பிறகு விஷ்ணு வீரமானவரா கைப்பிடித்தாரா என்பதை காமெடி களத்தில் கூறியுள்ளார் முருகானந்தம் படத்தின் கிளாப்ஸ் படத்தின் இரண்டாம் பாதி ஆனந்தராஜ் வந்த பிறகு வரும் காட்சிகள் குறிப்பாக கடைசி அரை மணி நேரம் விஷ்ணுவை அடிக்க சிங்கம் என்ற ரவுடியின் ஆட்கள் துரத்துவது அவர்கள் அடி வாங்குவது என அந்த பகுதி கொஞ்சம் காமிக்காக செல்கிறது படத்தின் வசனங்கள் படத்தின் பல்ப்ஸ் முதல் பாதி அதிலும் குறிப்பாக சூரி காமெடிகள் பாடல்கள் எதுவும் ஈர்க்கவில்லை மொத்தத்தில் கதாநாயகன் முதல் பாதியில் சறுக்கினாலும் இரண்டாம் பகுதியில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து